வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க மெய்யன்பர்களே சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே நாம் ஆனந்த யோகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனந்த யோகம் என்ற பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நமது இறுதி நோக்கம் ஆனந்தம் என்றென்றும் ஆனந்தம் எப்பொழுதும் ஆனந்தம் அதுதான் இறுதி நோக்கம் அந்த நோக்கத்தின் பயணத்திலே உடல் மனம் உயிர் தூய்மை என்ற ஒரு நிலையை கடந்து நாம் அந்த ஆனந்தம் என்ற நிலையை அடைய வேண்டி இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆனந்த உணர்விலே பயணித்தத்தை அதாவது நமது பயணத்தை தொடங்கினோம் இறைய நிலையிலிருந்து தொடங்கிய பயணம் ஒரு ஆனந்த உற உணர்விலே தான் தொடங்கியது இடையில் நம்மிடம் சேர்ந்த அந்த களங்கங்கள் உடல் களங்கங்கள் மனதில் களங்கங்கள் உயிரில் களங்கங்கள் இந்த மூன்றும் இந்த மூன்றையும் சுத்தம் செய்து மீண்டும் அதே ஆனந்த நிலையை அடைவது தான் நமது நோக்கமாக இருக்கிறது சுத்தி என்று சொல்வார்கள் மூன்று வகையான சுத்தி என்று சொல்வார்கள் சரீர சுத்தி சிந்தனா சுத்தி பாவ சுத்தி என்று மூன்றாக சொல்வார்கள் அதில் இப்பொழுது நாம் சரீர சுத்தி என்ற முதல் யோகத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்கான பல்வேறு வகையான சிந்தனைகளை ஒவ்வொரு வாரமும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் உடலில் வலி என்பது நோய் என்பது தடை என்பது தேக்கம் என்பது இந்த உயிர் ஆற்றல் அதற்கும் உணவுக்கும் என்ன தொடர்பு இவ்வாறு பல்வேறு சிந்தனைகளை செய்து வந்தோம் அதில் பெரும்பாலும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தடைகளில் அதிக அளவான தடை ஏற்படுத்துவது இந்த உணவு என்பதை இப்பொழுது நாம் நடைமுறையில் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதாவது இன்று இருக்கக்கூடிய நோய்களில் பெரும்பகுதியான நோய்கள் இந்த உணவில் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற தன்மையினால்தான் அதீதமான நோய்கள் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் உணவு உணவு என்பதற்கு உணவுக்காக கெடுத்துக்கொள்ளக்கூடிய மனதை கெடுத்துக்கொள்ளக்கூடியது என்பது இருக்கிறதே அதுதான் மனதில் அதிகமாக இருக்கக்கூடிய கெடுதலாக இருக்கிறது அப்போ இந்த ஒன்றுதான் இந்த மனிதனையே இப்பொழுது அந்த ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான உணர்விலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம் இப்போ இதை உணர்ந்த நமது முன்னோர்கள் இதிலிருந்து விடுபடுவதற்காக என்ன செய்தார்கள் இதை நேரடியாக விளக்கி சொல்ல முடியாத ஒரு காலம் அப்பொழுது என்ன செய்தார்கள் இதை பக்தியோடு இணைத்து மனிதனுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பக்தியோடு சில சடங்குகளோடு அதை இணைத்து கொடுத்தார்கள் அதாவது பக்தி என்பதே ஒரு சடங்குகளோடு இணைத்து கொடுக்கக்கூடிய கருத்து தான் பக்தியில் கருத்தும் இருக்கும் சடங்கும் இருக்கும் கருத்துகளோடு கூடிய சடங்கும் இருக்கும் ஆனால் இப்பொழுது காலம் காலமாக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த கருத்துக்கள் குறைந்து 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 கருத்துக்கள் காணாமல் போய்விட்டது வெறும் சடங்குகள் நிற்கக்கூடிய நிலையாகிவிட்டது சாறு முழுவதும் எடுத்துவிட்டு சக்கையை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அதுதான் இப்பொழுது இன்றைய சமுதாயத்தின் ஒரு அவல நிலையாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அந்த சடங்குகள் என்பது அந்த கருத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அப்ப அந்த அடிப்படையிலே இன்று நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தலைப்பு அந்த பக்தி சார்ந்த நிலையில் நமது முன்னோர்கள் நமது சமுதாயத்துக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தை உபவாசம் என்ற ஒரு வார்த்தை இது எல்லா மதங்களிலும் நடைமுறையில் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு விதமாக இந்த உபவாசத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சில மதங்களில் அதாவது தொடர்ச்சியாக இருக்கும் சில மதங்களில் பீரியாடிக்கலாக இருக்கும் ஆனால் எல்லா மதங்களிலும் இந்த உபவாசம் என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக எதற்காக என்று சொன்னால் அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் பக்தியின் மூலமாக இதை அவர்கள் நடைமுறைப்படுத்தியாவது இவர்களை ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டும் அந்த நோய் துன்பத்திலிருந்து மனிதர்களை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோய் துன்பத்திலிருந்து ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் அதன் அடிப்படையில்தான் இந்த உபவாசம் என்பதும் நமது நடைமுறையில் இருந்து வருகிறது சரி இப்போ இந்த உபவாசம் என்று சொல்லுகிறோம் உபவாசம் என்றால் உபவாசம் என்பதற்கும் பட்டினி இருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறதா இரண்டும் ஒன்று தானா என்று கேட்டால் பட்டினி என்பது வேறு உபவாசம் என்பது வேறு அதாவது உணவு தேவை இருக்கிறது தேவை இருக்கும்போது உணவு கிடைக்காமல் உண்ணாமல் இருப்பது என்பது பட்டினி அப்போ அங்கு என்ன ஆகிறது உழைப்பு இருந்து கொண்டிருக்கிறது உழைப்புக்கு அங்கே உடல் செல்கள் செத்து இருக்கிறது உணவு தேவை ஏற்படுகிறது உணவு தேவை என்பதே என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த பஞ்சபூதங்களின் அந்த இணைந்த இயக்கத்தில் மண்ணென்ற பூதம் குறைவுபடும்போது இந்த உடல் மண்ணின் குறைபாட்டை நிறைவு செய்வதற்காக அங்கு உணர்த்தக்கூடிய உணர்வுதான் பசி உணவு என்பதை கேட்கிறது அப்படி போது அதை கொடுக்காமல் இருந்தால் அது பட்டினி அது தவறு ஆனால் உபவாசம் என்பது என்ன என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்களிலே அந்த ஐந்தாவது பூதமாகிய மண் பூதம் நாம் உணவை அதீதமாக உட்கொண்டு அந்த அளவில் அதிகமாகி விடுகிறது அப்போ அந்த அதிகமாக இருப்பதை குறைப்பது அப்போது இது வந்து உபவாசம் இப்போது டயரில் காற்று இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வண்டி அப்படியே இங்கிட்ட அங்கிட்டும் நகலும் அப்போ காற்று பற்றலை அப்போ என்ன பண்ணுறோம் காற்றை அடிக்கிறோம் சில நேரத்தில் வண்டி ஓட்டும் போது வண்டி உதறும் அப்படின்னா என்ன நினைக்கிறேன் என்ன ஆகுது காற்று அதிகமாக இருக்கிறது அப்போ என்ன பண்ணுறோம் காற்றை லேசாக பிடுங்கி விட்டுறோம் அப்போ அந்த காற்றை பிடுங்கி விட்டாலும் அந்த காற்றை அடித்தாலும் அங்கே சமநிலை வரும்பொழுது அந்த வண்டி சுமூகமாக ஓடக்கூடியதற்காகத்தான் செய்கிறோம் ரெண்டுமே எதற்காக ஒரு சுமூகமான பயணத்திற்காக சுமூகமான பயணம் போனோம்னா காற்றை அடிக்கணும்லப்பா நீ என்னப்பா இப்போ காற்றை பிடிஞ்சி விடுற அப்படின்னா காற்று அதிகமாக இருக்கிறதுனால அங்கே உதறுகிறது அப்போ காற்றை பிடுங்கி விட்டால் தான் அங்கே சுமூகமாக ஓட முடியும் அப்போ எந்த நிலையிலும் சமநிலை நமக்கு வர வேண்டும் இப்பொழுது இன்றைய சமுதாயத்தில் பாருங்கள் உணவு அதிகமாக இருந்து உதறில் உதறல் அப்படி வாழ்க்கையில் உதறலின் காரணமாக இந்த மருத்துவமனைகளில் படுத்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் நூறு சதவீதம் அப்படி தான் இருக்கிறது பட்டணியினால் தேவைக்கு உணவு இல்லாத பட்டினியினால் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கவங்கள நாம் இங்கே பார்க்க முடியல ஏதோ சில நாடுகளில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் நமது நாட்டில் நம் கண் முன்னால் அப்படி தெரியவில்லை சாமி அந்த காலத்திலேயே பொருள் வறுமை என்பது இல்லை என்று சொல்லிவிட்டார் அப்போது இன்று உணவு என்பது இல்லை என்ற ஒரு நிலை இல்லை அப்படி இருக்கிறது உணவுக்கு பிச்சை எடுப்பவர்களோடு இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மதிய நேரம் பார்த்தோம் என்று சொன்னால் சாப்பாடு பொட்டலங்கள் வருகிறது ஒரு வண்டியில் ஒருவர் வந்து வரிசையாக கொடுத்து விட்டு செல்கிறார் இன்னொருவர் வந்து கொடுத்து விட்டு செல்கிறார் ஒரு மூணு பேர் மூன்று பொட்டலங்கள் கொடுத்து விட்டு செல்கிறார் ஒன்று தயிர் சாதம் ஒன்று லெமன் சாதம் ஒன்று பிரியாணி இவர் அது ரெண்டையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பிரியாணியை சாப்பிட்டு இந்த லெமன் சாதத்தை காக்காக்கு போட்டுறார் நாய்க்கு போட்டுறார் செலக்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு உணவு அதாவது அதீதமாக கிடைக்கக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் அதிகமாக உணவு உட்கொண்டு நோயில் இருப்பவர்கள் அதிகம் அப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த தத்துவம் என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் இது இல்லாமலேயே போய்விட்டது உபவாசம் என்பது கடைபிடிக்க இல்லாத ஒரு நிலை வந்துவிட்டது அப்போது அந்த காலத்தில் அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்கள் இப்போ அமாவாசை என்பதை அந்த முன்னோர்களை நினைந்து உபவாசம் இருக்கிறதுன்னு வச்சுருந்தாங்க பௌர்ணமி என்பது அது பெரிய மகான்களினுடைய ஒரு ஈர்ப்பு காலம் என்று அந்த காலத்தையும் அவ்வாறு நமது உபவாசம் என்பதை வைத்திருந்தார்கள் இது மட்டும் அல்ல ஏகாதேசி விரதம் மாதத்தில் இரண்டு ஏகாதேசி வரம் அது மட்டும் அல்ல ஒரு கார்த்திகை விரதம் மாதத்தில் ஒரு கார்த்திகை உரம் அப்போ பாருங்கள் ஒரு மாதத்தில் இந்த விரத நாட்கள் என்று எத்தனை இருந்தது முக்கியமான விரத நாட்கள் அமாவாசை பௌர்ணமி இரண்டு ஏகாதசி ஒரு கார்த்திகை அப்போ இவ்வாறு மாதத்தில் ஐந்து நாட்கள் விரத நாட்கள் அப்போ ஆவரேஜாக பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது ஒரு உபவாச தினம் என்று இருந்தது இருந்தது அப்போ பாருங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உடலை தூய்மை செய்து கொள்வது என்று இருந்ததல்லவா பாருங்க பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க சனி நீராடு என்று அந்த ஆயில் பாத் எடுப்பாங்க இதுபோல் ஒவ்வொரு சிஸ்டமும் அவ்வாறு இருந்ததை பார்க்கிறோம் அப்போ இப்படி வாரத்துக்கு ஒரு முறை உபவாசம் என்று இருந்தாலும் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க இதுக்கும் மேலே ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க என்னென்னா வருடம் இருமுறை முழுமையாக அந்த குடல் தூய்மை செய்வது என்று அந்த வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு கொடுக்கறதுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க இவ்வளவு இருந்தும் அந்த பேதிக்கு கொடுக்கறது இருந்துச்சு இப்போ நாம் உபவாசமே கடைபிடிப்பதும் இல்லை அந்த பேதிக்கு கொடுக்கறதுங்கிறதும் இல்லை அப்படி ஆகிப்போச்சு அப்போ இந்த அளவுக்கு உடல் தூய்மை என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இதை பக்தியின் அடிப்படையில் கொடுத்தார்கள் சரி அதையும் ஏன் இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது அந்த நாட்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் வீரியமாக இருக்கும் அந்த சூரியன் புதன் சந்திரன் மூன்று ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் அதனுடைய அலைகளினுடைய தாக்கம் அதீதமாக இருக்கும் அப்போ கூட நம்ம என்ன சொல்கிறாங்க அதாவது நோய் தன்மை கூடுவதாக சொல்கிறார்கள் நோய் தன்மை கூடுகிறது என்பது அப்படிங்கிறது கூட அதாவது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அதீதமான அலைகள் வந்து அந்த நோய் தன்மையை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை அதீதமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அந்த நோய் தன்மையின் வெளியேற்றம் தூய்மை தான் நடக்கும் அந்த கோள்கள் தூய்மை தான் செய்யும் ஆனால் அதீதமாக தூய்மை செய்யும்போது அதனுடைய வெளியேற்றத்தை நம்மால் தாங்க முடியாது தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு வழி வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள் அப்போ என்ன செய்கிறது இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அந்த அலைகள் நமது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அதீதமாக வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் தான் அந்த நோய் வந்து என்ன அதிகமாகி விடுகிறது என்பதை பார்க்கிறோம் இதில் ரொம்ப அதிகமான கழிவுகளை உடலில் தேக்கி வைத்திருந்து அது அந்த வெளியேற்ற முடியாத அளவுக்கு இருக்கும்போது இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அது மரணம் நிகழ்வதும் இந்த காலங்களில் அதிகமாக நிகழ்வதை பார்க்கிறோம் அப்போ இந்த காலங்கள் என்பது ஒரு அதீதமான அலைகள் வரக்கூடிய காலம் அப்போ அப்படி அது உடலை தூய்மை செய்யக்கூடிய வேலையை அதிகமாக செய்வதற்கு வரும்பொழுது அந்த கோள்களினுடைய அலைகள் எதை பயன்படுத்தி இந்த வேலையை செய்யும் என்று சொன்னால் இப்போ கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை என்பது அறிவு மட்டுமே இப்போது நம்ம மணவழக்கலை பயிர்ந்தவர்கள் மகர்ஷியினுடைய தத்துவம் தெரிந்தவர்களுக்கு அறிவு ஆற்றல் இரண்டும் நல்லா தெரியும் கோல்களிலிருந்து வரக்கூடிய அலை என்பது அறிவு மட்டுமே அந்த அறிவை இந்த உடலில் செயல்படுத்தும் போது அது எந்த ஆற்றலை வைத்து செயல்படுத்தும் என்று சொன்னால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து தான் செலவழிக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ கூட இப்போ நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம் இப்போ தடுப்பூசி போட்டுட்டால் நமக்கு வராது என்று சொல்கிறோம் ஆனால் தடுப்பூசி போட்டவங்களுக்கு வருது ஏன் வருகிறது அது ஒரு சிலருக்கு வரும் ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லிவிடுகிறது அதில் இவ்வளவு ஒரு நூற்றுல அஞ்சு பேருக்கு தான் வருது நூற்றுல அஞ்சு பேருக்கு வந்தால் அது பெரிய ஒன்றும் இல்லை அப்போ இந்த பர்சன்டேஜ் தான் பார்க்குறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் பேச முடியல இது ஏன் வருகிறது தடுப்பூசி போட்டிங்க அப்போ அப்பயும் ஏன் வருது அப்படின்னு எங்காவது அதற்கு ஆன்சர் இருக்கிறதா என்று கேட்டால் மகர்ஷியினுடைய காந்த தத்துவத்தை முழுமையாக விளங்கி கொண்டவர்கள் அதற்கு ஆன்சர் சொல்ல முடியும் முழுமையாக விளங்கி கொண்டவர்கள் மேலோட்டமாக படித்தவங்களுக்கு அது புரியாது முழுமையாக விளங்கி கொண்டவர்கள் அதை சொல்ல முடியும் அது என்ன எப்படின்னு பாருங்கள் அதாவது இது ஒரு புதிய சிந்தனை இதை சிந்தனையாக எடுத்து பாருங்கள் இப்போது அவர்கள் அந்த தடுப்பூசி நம்ம போட்டுக்கிறோம் அது என்ன கொடுக்கிறது நான் எனது தமிழ் யோகம் யூடியூப் சேனலில் தடுப்பூசி அறிவா ஆற்றலா என்று ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு சிந்தனை வெளிப்படுத்தியிருந்தேன் அறிவா ஆற்றலா என்று அப்போ அந்த தடுப்பூசி என்பது என்ன அறிவு மட்டுமே அது அறிவைத்தான் கொடுக்கும் என்ன அறிவை கொடுக்கும் இந்த உருவத்தில் ஏதேனும் ஒரு தேவையற்ற ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கிள் உடலை அருகில் வந்தால் அதை எதிர்த்து தள்ளிவிடு என்ற அறிவைத்தான் கொடுக்கும் அப்போ அந்த அந்த உருவம் அப்போ இந்த உருவம் என்ற அந்த அறிவை இங்கே கொடுத்துருது அந்த அறிவு தான் இங்கு நமக்கு செலுத்தப்படுகிறது அந்த அறிவு உள்ளே உடனே அதே வடிவத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்தால் இந்த அறிவு இந்த அதே வடிவத்தில் இருக்கக்கூடிய அறிவு இதை இதை பார்த்து இதே வடிவம்தான் அது என்று தெரிந்து கொண்டு அதை எதிர்ப்பதற்கு எதிர்ப்பது எது என்று சொன்னால் இந்த அறிவை வைத்து கொண்டு இந்த அறிவு இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலை வைத்துத்தான் அதை எதிர்க்கும் அப்படி தான் எதிர்க்கும் இன்றைக்கி அதாவது ஒரு நாட்டோட பிரதமர் சண்டை போடுறார் ஆ அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நமது இந்திய பிரதமர் பாகிஸ்தானோட சண்டை போடுறார் இந்திய பிரதமராக போய் சண்டை போடுறார் அப்படி இல்லையே அவர் என்ன செய்கிறார் அவரது அந்த படை வீரர்களை வைத்து தானே சண்டை போடுறாரு ஆனால் என்ன வருது இவர் தான் சண்டை போடுறாரு அந்த நாட்டோடு சண்டையிடுகிறார் என்று ஹெட்டிங்கில் வரும் ஆனால் சண்டை போடுவது யார் அவர் இந்த ஆற்றலை வைத்து இவருடைய அறிவு அந்த ஆற்றலை வைத்து தானே எங்கே சண்டை போடுகிறது அப்போ அறிவும் ஆற்றலும் அறிவும் ஆற்றலும் அங்கு வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ அதே போல் தான் இந்த தடுப்பூசி அதில் அறிவு மட்டும் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதை தடுப்பதற்கு வேண்டிய ஆற்றல் உங்களிடம் இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ அதாவது நமது எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக இருந்துவிட்டால் அந்த அறிவே இல்லை என்று சொன்னாலும் அது எதை வந்தாலும் அதை எதிர்த்து தள்ளும் எதை வந்தாலும் எழுத்து தள்ளும் அது அபரிமிதமான எதிர்ப்பு சக்தி இப்போ அந்த அபரிமிதமான சக்தி இல்லை என்று சொன்னால் இருக்கிற சக்தியை வைத்துக்கொண்டு இந்த அறிவு இருந்தால் இந்த அறிவை வைத்துக்கொண்டே என்ன பண்ணிடலாம் அதை எதிர்த்து விடலாம் எதிர்த்து விடலாம் இப்போது அதை எதிர்ப்பதற்கான ஆற்றலையே இங்கே குறைச்சிட்டோம்னு வச்சுங்க இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம் தடுப்பூசி போட்டுட்டு நல்லா டெய்லி நல்ல சமோசா வடை சில்லி புரோட்டா அந்த புரோட்டா இந்த பரோட்டா எல்லாம் உயிராற்றலை அழிக்கக்கூடிய உணவெல்லாம் சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்க இப்போ அறிவு இருக்கிறது ஆனால் அங்கே அந்த ஒரு வைரஸ் வரும் பொழுது அதை எதிர்ப்பதற்கான அறிவு இருக்கிறது அதை எதிர்க்கணும்னு முயற்சி எடுக்கிறது இங்கே உயிராற்றல் பற்றாக்குறையாக இருக்குது அப்போ எதிர்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல நானும் செய்யணும் தாங்க நினைக்கிறேன் என்னால் முடியல சில பேர் செய்யணும்னு நினைக்கலை சில பேர் செய்யணும்னு நினைக்கிறோம் முடியல உடற்பயிற்சி செய்யணும்னே நினைக்கலை நிறைய பேர் இப்போ செய்யணுங்கிற அறிவை இறை சாதனை மார்க்கம் கொடுத்து விட்டது ஆனால் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல எதுவும் இல்லை ஆற்றலே இல்லை பற்றாக்குறையாக இருக்குது அப்போ அந்த அறிவு வந்து விட்டாலும் ஆற்றல் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இப்போது அறிவும் ஆற்றலும் இணைந்து தான் செயல்படுகிறது என்று தெரிகிறதா இப்போ தடுப்பூசி போட்டிருந்தாலும் அங்கே ஆற்றல் குறையா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு மீண்டும் வரும் இந்த ஒரு புதிய சிந்தனையை சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நீ என்ன தடுப்பூசி போட்டிருந்தாலும் போடலை நானும் நமது பயிற்சிகளை முறையாக செய்து கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்தி சொல்வது அதுதான் இது அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த பயிற்சிகளை முறையாக செய்ய வைத்து அதை அதை நடைமுறையாக்கி அதை கொண்டு வரக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை இறை சாதனை மார்க்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் அறிவை மட்டும் இப்போ தத்துவத்தைலாம் கொடுத்து விட்டு தற்சோதனையை கொடுத்து விட்டுட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிட்டோங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க செய்வதே இல்லையே இங்கு அதை செய்ய வைத்து உணர வைக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் அந்த அப்ரோச் அதுதான் இங்கு இந்த இறை சாதனை மார்க்கத்தின் வெற்றி என்பதை இந்த உலகம் ஒரு காலத்தில் புரிந்து கொள்ளணும் இதுதான் தேவை அதனால தான் இதற்கு பேர் சாதனை மார்க்கம் சரி அப்போ அந்த அடிப்படையில் அறிவு இருக்கிறது ஆனால் ஆற்றல் இல்லை அப்போ பாருங்கள் இதே ஒரு தான் இந்த உபவாசத்திலும் பாருங்கள் அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இங்கு என்ன ஆகிறது அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் அது அறிவைத்தான் கொடுக்கிறது அது என்ன பண்ணும் தூய்மை செய்யக்கூடிய அறிவு எதை வைத்து தூய்மை செய்யும் என்று சொன்னால் இங்கே உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்துத்தான் அந்த தூய்மை என்ற வேலையை செய்யும் அப்போ என்ன பண்ணும் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இந்த உடலை தூய்மை செய்வதற்காக உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் இந்த கோள்களினுடைய அலைகள் என்ன ஆயிரும் குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொண்டு தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்து விடும் அப்போ அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்போ நம்ம போன வாரமே பார்த்தோம் சாப்பிடும்போது வா நாக்கில் வைக்கும்போது நம்ம இந்த அதாவது செத்த உணவுகள்னு சொன்னோம் பாருங்கள் உணவுகளில் உயிராற்றல் உள்ள உணவுகள் உயிராற்றல் அற்ற உணவுகள்னு சொன்னோம் இப்படி உணவை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ அது என்ன பண்ணும் அதை சாப்பிடும்போதே போதே உயிராற்றலை இழுத்து வெளியே தள்ளக்கூடியதாக இருக்குதே ஏற்கனவே இந்த கோள்களின் அலைகள் தூய்மைக்காக அதை எடுத்துக்கொண்டது இப்போ நம்ம இந்த நேரத்தில் அதிகமான உணவுகளை சாப்பிட்டோம்னா அது உயிராற்றலை விரயம் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம்னா அப்போ அது எடுத்துக்கொண்ட அந்த உயிராற்றலை மீண்டும் பிடுங்கக்கூடிய வேலையை நாம் செய்கிறோம் அப்போ என்ன ஆகும் அது அங்கே இழுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோள்கள் அந்த ஆற்றலை அங்கே தேவைப்படுகிறது என்று இழுத்து கொண்டு இருக்கும் நாம் இங்கு அதீதமான உணவை வைத்துக்கொண்டு இங்கே இழுத்துக்கிட்டு இருப்போம் அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் அல்லவா போராட்டம் நடக்கும் அப்போ அந்த கோள்கள் என்ன செய்யும் இந்த போராடி 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 பார்க்கும் அப்போ சில நேரத்தில் அந்த அந்த போ அந்த போராட்டத்தில் ஒன்று அந்த தூய்மை செய்வதை விட்டுவிடும் விட்டுவிடும் அதானே தூய்மை செய்ததை விட்டு விட்டோம்னா அங்கே என்ன ஆயிரும் பிளாக் அதிகமாயிரும் அது மரணத்தின் அளவுக்கு போயிடும் தடை என்பது அப்போ இந்த காலத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் உபவாசத்திற்கு என்றால் அதிலும் அந்த காந்த தத்துவம் அதில் அடங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் செய்தார்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் உணவு என்பது மேக்சிமம் தவ தவிர்க்கப்பட வேண்டியது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க உபவாசம் என்று சொல்லி அன்று முழுமையாக தவிர்க்க முடிந்தவர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் தவிர்க்க முடியாத அவர்கள் பல ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பழத்தை மட்டுமே ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ பழத்தை மட்டும் ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது உயிருள்ள பழம் அப்போ என்ன பண்ணலை நாம் வந்து உள்ளே அந்த கோள்களினுடைய அலைகள் அந்த அதற்கு எடுத்துக்கொண்ட ஆற்றலை நாம் என்ன செய்வோம் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணிடுறோம் இந்த பழங்களை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ என்ன அது உடலில் தூய்மை நடக்கிறது அப்போ அமாவாசை பௌர்ணமி தினமங்களில் நமக்கு என்ன நடக்கிறது உடலில் தூய்மை நடக்கிறது தூய்மை தான் செய்கிறது அது கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளாக இருந்தாலும் சரி அது இறை ஆற்றலாக இருந்தாலும் சரி மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்யும் நூறு சதவீதம் நன்மை மட்டுமே செய்யும் இன்று கூட இந்த ஜோதிட கேள்வி பதிலே ஜோதிட ஆசிரியர் ஒருவர் அவர் நல் நல்ல அவர் ஃபேமஸானவர் அவர் அந்த ஒரு கேள்வி வந்தது இந்த கோள்களிலே பாதி வந்து நல்ல கோள்கள் பாதி கெட்டது செய்கிறது பாதி நல்லது செய்கிறதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக என்று கேட்டார்கள் ஆதித்யா குருஜி அவர்கள் பதில் சொல்கிறாரு அதாவது இந்த கோள்களிலே நல்லது செய்கிற கோள்கள் கெட்டது செய்கிற கோள்கள் என்று பிரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்னா அனைத்தும் நல்லது செய்யக்கூடிய கோள்களே என்று சொன்னார் அப்போ நல்லது செய்யும் போது நமக்கு கெட்டதா தெரியலே அது இந்த மனித குலத்துக்கு எது நல்லது கெட்டதுங்கிறதே தெரியலையே அப்போ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் இங்கே இங்கு நன்மைதான் நடக்கிறது சரி அப்போ இந்த காலத்தில் உபவாசம் அதற்கடுத்து கார்த்திகை என்று சொன்னார்கள் ஏகாதசி என்று சொன்னார்கள் சரி இந்த உபவாசம் என்பது என்ன கொடுக்கிறது என்ன பலன் என்று சொன்னால் இப்போ மதன் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லும்போதே சொன்னார் அப்போ என்ன சொன்னார் லங்கனம் என்பது பரம ஓஷதம் என்று சொன்னார்கள் ஔஷதம் என்றால் மருந்து பரமன் ஓஷதம் என்று சொல்லிவிட்டால் பரம என்ற ஒரு வார்த்தை எங்கு போடுகிறோமோ அது உச்சத்தின் உயர்ந்த நிலை என்று பெயர் அதற்கு மேல் ஒன்று இல்லை என்று பெ பொருள் பரம பிதா என்றால் அதற்கு மேல் ஒருவர் இல்லை பரம சிவன் என்று சொன்னால் அவருக்கு மேல் ஒருவர் இல்லை பரம அவசதம் என்று சொன்னால் அதற்கு மேல் ஒன்று இல்லை இதற்கு மேல் ஒரு மருந்து இல்லை என்று சொன்னார்கள் அப்போ என்று தீர்க்கவே முடியல எத்தனை மருத்துவம் செய்து விட்டோம் என்று சொன்னாலும் இந்த உபவாசம் என்பது அதை என்ன பண்ணுறோம் அந்த நோயை தீர்த்து விடும் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த அளவுக்கு அது ஒரு பரம அவசதம் என்று சொன்னால் இந்த மருத்துவத்தோடு உபவாசத்தையும் நாம் இணைத்து கொண்டால் உபவாசத்தைனா உபவாசம்னா உடனே பட்னியா சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை வேண்டியதில்லை அது அவரவர்களுடைய உடல் நிலையை பொறுத்து அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக்கொள்வோம் அப்போ ஆனால் இன்று உபவாசம் என்பது உபவாசம் என்ற பெயரிலே அதை அதீதமாக அதற்கு கெடுதல் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதை உபவாசம் அல்ல அப்போ உபவாசம் என்பது இப்போது நாம் ஒரு நாள் நோன்பு என்று சொ நோன்பு என்ன பண்றோம் இன்று நாம் உணவை எடுத்துக்கொள்வதில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் உணவை எடுத்துக்கொள்ள அப்போ என்ன ஆகுது அந்த நாக்கில் ருசிக்கிறதுக்கான செலவு குறைஞ்சது அது மட்டுமல்ல அந்த இறைப்பையிலிருந்து மலக்குடல் வரை அதை செரிமானம் செய்வதற்கு வேண்டிய எனர்ஜி எல்லாம் அன்னைக்கு மிச்சமாகும் அதே போல் அந்த கழிவுகளை தேக்கம் அடையக்கூடிய கழிவுகள் அங்கே தேங்குவது குறைகிறது அப்போ என்னாச்சு ஏற்கனவே இப்போ ஒரு வார காலம் நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் வெளிப்பட்ட கழிவுகள் ஆங்காங்கே தேங்கி தடையாகி வழியாக நோயாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போது அந்த கழிவுகள் ஏற்கனவே தூய்மை செய்யப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு நாள் நாம் இதை நிறுத்திவிட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் சாப்பிட்றதை நிறுத்திட்டோம் அப்போ என்ன இல்லை செலவு இல்லை அப்போ நாக்களில் செலவு இல்லை இறைப்பையில் செலவில்லை கல்லீரலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம் மண்ணீரலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அதற்குரிய ஆற்றலெல்லாம் அன்று நிறுத்தி விடுகிறோம் இப்போ இந்த ஆற்றலெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கு வேலை இல்லை என்று சொன்னால் அது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவுகளை தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்யும் இதாங்க இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் வேறு ஒன்றும் இல்லை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த உபவாசம் என்ன செய்யுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் கல்யாணம் கல்யாணத்துக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க வீட்டில் சமையல் வச்சு ரெண்டு நாளைக்கு சாப்பாடெல்லாம் அங்கேயே தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு நாளைக்கு நீங்கள் நம்ம வீட்டில் தான் வந்து சாப்பிட்ணும் நீங்கள் வீட்டில் சாப்பாடு சமைக்கக்கூடாது என்று சொல்லிட்டாங்க ஏன்னா முதல் நாள் இந்த விசேஷம் இருக்குது அடுத்த நாள் அந்த விசேஷம் இருக்குது மூணு நாளைக்கும் எப்படி இருக்குது மூணாவது நாள் கல்யாண மண்டபத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்போ மூன்று நாட்கள் நீங்கள் சமையல் செய்ய வேண்டாம் நம்ம வீட்டில் வந்து நேர நேரத்துக்கு சாப்பிட்டுங்க வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னாச்சு வீட்டில் சமையல் செய்யும் வேலை நின்று விட்டது மூணு நாளைக்கு சமையல் செய்ய வேண்டிய வேலை இல்லை அப்பா என்ன பண்ணலாம் உட்காந்து டிவி சீரியல் பார்க்கலாமா சாதாரணமாக இப்போ உட வீட்டில் சமையல் செய்ய வேண்டிய வேலை இல்லை என்று சொன்னால் பாத்திரம் விளக்க வேண்டிய வேலை இல்லை காய் நறுக்க வேண்டிய வேலை இல்லை எல்லா வேலையும் நின்று நேரத்துக்கு அங்கே போகிறோம் அப்படி விசேஷத்தை அட்டன் பண்ணுறோம் சாப்பிட்றோம் வர்றோம் வீட்டில் வீட்டில் சும்மா தானே இருக்கும் அப்போ என்ன செய்வாங்க நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நாள் அந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஓயாத வேலை க்ளீன் பண்ணவே முடியல அப்பாடா மூணு நாளைக்கு அங்கே தான் சாப்பாடு வீட்டில் சமையலே பண்ண வேண்டியது இல்லை இந்த அடுப்படி முழுவதையும் இந்த ரெண்டு நாளில் இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி அப்படியே பேப்பர் போட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அடி ஃப்ரெஷ்ஷாக அடிக்கி வச்சுட்டாங்களா தூய்மை என்னது கிச்சன் செல்ஃபெல்லாம் இவ்வளவு பர்ஃபெக்டாக இவ்வளவு தூய்மையாக இருக்குது அப்படின்னா ரெண்டு நாளாக வேலை இல்லை அந்த வேலை இல்லாதனால அந் இந்த வேலையை செய்து விட்டேன் எப்படின்னு சொன்னாங்களா இதே தானுங்க இங்கே உடம்பெல்லாம் அழுக்காக கிடக்கு ஏற்கனவே அழுக்காக இருக்குது அழுக்காக இருக்குன்னா என்ன அர்த்தம் நோயாக இருக்கிறது நமக்கு தெரிகிறது அப்போ என்ன பண்ணணும் அப்போ அதை தூய்மை செய்ய வேண்டும் தூய்மை செய்கிறதுக்கு விடுறதே இல்லையே எதுக்கு எது தூய்மை செய்யறது யார் தூய்மை செய்யணும்னு நினைக்கிறோம் தூய்மை செய்கிறதுக்கு ஆற்றல் வேணுமே இங்கே ஆற்றலெல்லாம் என்ன பண்ணுது இங்கே உள்ள கேட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ளே கேட்டோம்னா எங்கேப்பா அது நான் தூய்மை செய்யணும்னு எப்போ ஆரம்பிக்கிறேனோ ஆரம்பிக்கும் போது நீ என்ன பண்ணிடுற டக்குன்னு ரெண்டு உளுந்த வடையை எடுத்து போட்டுற நான் டக்குன்னு உடனே அங்கே செரிமானத்துக்கு போயிடுறேன் செரிமானம் என்ன நாக்கிலேயே என்ன நாக்கிலேயே உளுந்த வடையை வச்சு இழுத்துட்டேன் இழுத்துட்டு அப்புறம் அதை கொண்டு வந்து இறைப்பையில் போட்டேன் அதை செரிமானம் பண்ணணும் அதுக்கப்புறம் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை அது இதுன்னு எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கேன் இதெல்லாம் செஞ்சு சிறுகூடலில் கொண்டு வந்து அப்படி அனுப்பி வைக்கிட்டு இருக்கிறேன் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன் மதிய சாப்பாடை சாப்பிட்டேன் அப்புறம் திருப்பி அவாறு அந்த நிலை வரும்போது அதுக்குள்ளே மதிய சாப்பாடு வந்துடுச்சு அப்புறம் திருப்பி அதே ரொட்டீன் வேலைக்கே நான் இருக்கிறேன் ரொட்டின் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அதை திருப்பி வர்றப்போ சாயந்தரம் பார்த்தோம்னா ரெண்டு பக்கோடையும் ஒரு காஃபியும் சாப்பிட்ற இப்போது இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது அப்போ அந்த அடிப்படையில் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம அதாவது மீண்டும் 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 இதனுடைய வேலையை செய்தோமே தவிர அந்த கழிவு வெளியேற்றத்துக்குரிய வேலை நாம் செய்யவில்லை நாம் செய்யவில்லை அப்போ அப்படி இருக்கும் பொழுது அப்போ கழிவு தேங்கிக் கொண்டே இருக்கிறது இப்போ அதனால தான் நம்ம வந்து நம்மலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை நாலு வேலை சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம் இப்படி தொடர்ந்து நாம் கழிவு தேக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்போ ஒரு நாள் உபவாசம் என்று நிறுத்தி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ என்ன பண்ணும் இந்த ஆற்றல் இவ்வளவு நாள் அந்த வேலையை பார்க்கவே விடலை இன்னைக்கு தான் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உடனே அந்த வேலையெல்லாம் செய்யலாம் என்று அதை தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்யுமா என்றால் அந்த வேலையை செய்யும் இதை என்ன பண்ணாங்க பீரிய அடிக்கலாக நமக்கு கொடுத்தாங்க வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி இருக்கிற மாதிரி அதை வடிவமைத்து கொடுத்தார்கள் அதுதான் இந்த காலங்கள் அமாவாசை பௌர்ணமி கார்த்திகை ஏகாதசி இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சோமவாரம் என்று திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்று விரதம் இருப்பார்கள் இப்படியெல்லாம் இருப்பது உண்டு சில பேர் ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் வாரத்தில் இந்த கிழமை என்று தேர்ந்தெடுத்துக்கொள்வார்கள் அப்போ இது எல்லாமே இதற்காகத்தான் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த கழிவுகள் தேக்கம் வெளியேறும் அப்போ என்ன பண்ணும்னா உபவாசம் என்பது என்ன செய்யும் என்று சொன்னால் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்யும் அவ்வளோதான் கழிவுகளை தேக்க தேக்கவில்லை நான் உணவை சரியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு உபவாசமே தேவையில்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க தினந்தோறும் அதை அளவு முறைப்படுத்தி சரி பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுக்கு தனியாக உபவாசங்கிறது தேவைப்படாது அப்போ ஒவ்வொன்றும் அப்படி தான் நாம் சொல்லுவோம் இல்லையா அதாவது பிறருக்கு துன்பம் கொடுப்பதில்லை பிறர் துன்பத்தை போக்கும் செயலை தான் செய்கிறோம் அப்படிங்கிற நிலையை வாழ்க்கையாக மாற்றிவிட்ட ஒருவருக்கு தனியாக தவம் செய்ய தேவையில்லை அதுபோல் உடலில் கழிவுகள் இல்லை என்று சொன்னால் அப்போ தனியாக உபவாசங்கிறது தேவையில்லை அவங்க எப்பொழுதுமே அதை சீராக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு உபவாசம் தேவையா தேவை கண்டிப்பாக தேவை அப்போ அந்த நாட்களில் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் டயர்டாயிருமே என்று சொன்னால் அப்போ என்ன சொன்னால் அதுக்காகத்தான் அந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்தார்கள் தேர்ந்தெடுத்து அன்று உபவாசம் அன்று இறை உணர்வின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் வேறு எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் அதீத உழைப்பு இருக்கக்கூடாது அன்று ரெஸ்ட்டில் இருக்கணும் டிவி பார்க்கக்கூடாது பாட்டு கேட்கக்கூடாது வெயிலில் போகக்கூடாது அப்போ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட் கொடுத்தாங்க வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணுமல்லவா அதை கொடுத்தார்கள் இப்போ எல்லாம் நமக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட் என்னது சண்டே மட்டும்தான் நம்ம மதன் சொல்வார் அது ஹோலிடே நாட் ஹாலிடே என்று அப்போ சண்டே என்ன பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் சண்டே சண்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆக கழிவுகளை தூய்மை செய்வது என்று சண்டே சண்டே விரத நாட்கள் என்று வைத்துக் கொள்ளலாமா வைத்துக்கொள்ளலாம் வைத்துக் கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அமாவாசை பௌர்ணமங்கள் நாட்கள் என்பது கோள்களின் அந்த அடிப்படையில் நாம் சொல்லுகிறோம் சாதாரணமாக வாரத்தில் ஒரு நாள் சண்டே நம்ம வந்து உடல் தூய்மை செய்வது என்று வைத்துக்கொள்ளலாமா வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது அந்த சண்டே மட்டும்தானே கழிவுகளை தேக்கக்கூடிய அதீதமான உணவுகள் இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்போ மற்ற நாள்லாம் வேலைக்கு போயிடும் சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறோம் அன்னைக்கு ஒரே ஒரு கட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறோம் சாப்பாடு இப்போ என்ன ஆகிறது ஒரே நோய் மயமாக இருக்கிறது அப்போ எப்போ தான் நம்ம வந்து இப்போ தூய்மை செய்வது அப்போ என்ன பண்ணணும் இப்போ பாருங்கள் இதே இஸ்லாமில் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் அவர்கள் நிறைய உணவு கழிவுகள் தேங்கினாலும் ஒரு மாத காலம் அந்த ரம்ஜான் நோன்புன்றது பார்த்துங்க அந்த ஒரு மாத காலத்தில் உடல் முழுவதையும் சுத்தமாக தூய்மை செய்து விடுவார்கள் நான் சொல்வது உண்மையான அந்த நோன்பை சொல்கிறேன் உண்மையான நோன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது அந்த நோன்பு ஆரம்பிக்க வேண்டும் காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் இருப்பார்கள் வேலை எதுவும் செய்ய மாட்டார்கள் உழைப்பு எதுவும் இருக்காது அதனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த தொழுகை நேரத்தை அதிகப்படுத்தி விடுவார்கள் அந்த காலத்தில் தொழுகை நேரம் அதிகமாக இருக்கும் அப்போ அது மூன்று வேலை என்று சொன்னால் ஐந்து வேலை ஏழு வேலை என்று அந்த தொழுகை நேரம் கூட இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இறை அந்த சாதகம் என்பது அதிகமாக்கி அந்த சிந்தனையிலிருந்து இருந்து ரெஸ்டில் இருப்பாங்க அந்த மாலையில் அந்த நோன்பு துறந்து நோன்பு கஞ்சி என்று கொடுப்பார்கள் அந்த கஞ்சி சாப்பிட்டது மட்டும்தான் அதன் பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த முப்பது நாட்களும் மாலையில் அந்த கஞ்சி மட்டும்தான் உணவு அதுதான் உண்மையான நோன்பு இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா நம்ம நம்ம நாட்டில் வேலையை நிறுத்த முடியவில்லை அங்கே அந்த நாட்டுகளில் தான் அப்போ வந்து ஃபேக்ட்ரியில் மூடிடுவாங்க இங்கே வேலையை நிறுத்த முடியவில்லை வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் வேலை செய்து கொண்டே நோன்பு இருக்கிறதுன்றதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க நோன்பு திறந்த பிறகு கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க ஹெவியான சாப்பாடு சாப்பிட்றாங்க காலையில் அஞ்சு மணிக்கு நோன்பு ஆரம்பிக்கிறதுனா நாலு மணிக்கு சாப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க இது நோன்பு அல்ல உண்மையான நோன்பு என்பது அந்த ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு மாத காலம் வெறும் கஞ்சி மட்டும் கொடுப்பார்கள் ஒரு மாதத்தில் உடல் பூரண ஆரோக்கியமாக ஆகிவிடும் அப்போ அவங்க அதை தொடர்ந்து அந்த உபவாசத்தை செய்தார்கள் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில் வந்து உபவாசம் என்ற ஒரு நிகழ்வு ஒரு ஒரு பதினைந்து இருபது நாட்கள் அது தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு செய்தால் அந்த உடல் தூய்மை வந்துவிடும் அப்போ இது எல்லாமே இந்த உபவாசம் என்பதை எதற்காக என்று சொல்லும் பொழுது இந்த உடல் தூய்மை செய்வதற்காக இன்னும் நாம் சொல்ல போனோம்னா மகர்ஷியினுடைய வார்த்தைகளில் இதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உபவாசத்துக்கு இன்னொரு பெயர் என்ன வைக்கலாம் என்று நான் சிந்தித்து பார்த்தேன் என்ன செய்யலாம் என்று சொன்னால் பிராயச்சித்தம் என்று ஒன்று சொல்லுவாங்க இல்லையா பிராயச்சித்தம் இந்த பிராயச்சித்தம் தான் இந்த உபவாசம் ஏற்கனவே நிறைய போட்டு நிறைய சாப்பிட்டு நமக்கு அழிவுகளை தேக்கி வைத்து விட்டோம் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அல்லவா அப்போ என்ன பண்ணுறோம் அப்போ சாப்பிட்றதை நிறுத்தி அதை தூய்மை செய்கிறோம் பிராயச்சித்தம் தவறு செய்ததற்கு பிராயச்சித்தம் செய்வது தான் இந்த உபவாசம் அப்போ இந்த உபவாசம் என்பது முழுமையான நோய்களை போக்கி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுங்க உங்களுக்கு என்ன பண்ணுங்க சாப்பாடு கொடுக்குறது நிறுத்திடுறாங்க உபவாசத்தில் போட்டுருவாங்க தெரியுமா டாக்டர் எதுவுமே கொடுக்க மாட்டார் ஏன் அங்கே சிஸ்டத்துக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது ஆனால் அது தெரியுதோ தெரியலையோ இந்த தத்துவம் தெரியுதோ தெரியலையோ அங்கே நடைமுறையாக இருக்கிறது என்ன பண்ணுவாங்க நேராக குளுக்கோஸ் ஏற்றிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் உடலில் இருக்கக்கூடிய நோயை சரி சரி செய்வதற்கான வேலையை செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரெஸ்ட் கொடுங்க அந்த ஆற்றலை கன்வெர்ட் பண்ணுங்கள் இன்னும் செய்யணும் டிவி பார்க்காதீங்க அந்த ரூமில் டிவி வைக்கக்கூடாது அது மட்டும் தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் யாரிடையும் கண்டதாக பேசாதீங்க அதிகமாக யாரையும் உள்ளே அனுப்பாதீங்க ரெஸ்ட்டில் இருங்க தூங்கிக்கிட்டே இருங்க கண்ணை மூடி தூங்கிகிட்டே இருங்க விசிட்டர்ஸை வந்து அதிகமாக பார்க்க விடாதீங்க ரொம்ப துணந்துடணும்னு எதையாச்சும் சொல்லாதீங்க எல்லா வகையிலும் அந்த என்ன பண்ணிடுறாங்க அந்த ஆற்றலை கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அப்போ ஒரு குளுக்கோஸ் மட்டும் ஏறி இருக்குது அப்போ என்ன சங்கையும் உபவாசம் தான் நடக்குது நடக்குது அப்போ என்ன ஆகிடுது இவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தில் அவர் குணமடைந்தாரோ இல்லையோ அவர் செய்த உபவாசத்தில் அவர் குணமடைகிறார் பாதி குணமாகிறது அவர் இருக்கக்கூடிய ரெஸ்ட்லேயும் அவர் சாப்பிடாமல் இருக்கிறதுலையும் அவர் வந்து ரெஸ்ட்டு ம எண்ணத்தில் ரெஸ்ட்டு அதுதான் அங்கு வேலை செய்கிறதை தவிர வேறு எதுவும் அல்ல அப்போ அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது அப்போ உபவாசம் அப்போ உபவாசம் என்பது என்ன என்றால் அது உடலை தூய்மை செய்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதை ஒரு பாடலில் கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ன பாடல் என்று சொன்னால் அதாவது காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானே என்ற பாடல் அந்த பாடலில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நோயிலே படுப்பதென்ன கண்ணபெருமானே நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானே என்று அந்த பாடல் வரிகள் வரும் நோயிலே படுப்பதென்ன கண்ணபெருமானே நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானே அப்போ நோன்பிலே உயிர்ப்பது என்று சொன்னால் பாருங்கள் நோன்பிலே உயிர்ப்ப நோயில் படுத்திருக்கிறாரு நோன்பில் உயிர் உயிர்ப்பது அப்போ அதிலிருந்து வெளி வெளிவந்து விடுகிறார் என்று அந்த பாடல் வரிகள் சொல்கிறது என்று சொன்னால் அந்த நோன்பு என்பது எவ்வளவு அற்புதமான விஷயமாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த உபவாசம் என்பது நோயிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு அதீதமான ஒரு ஔஷதம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இப்போது சித்த மருத்துவத்தில் மருந்துகள் கொடுக்கும்போது பத்தியம் என்று சொல்வார்களே அது கூட இந்த உபவாசத்தில் ஓரளவுக்கான ஒரு ஒரு கட்டுப்பாடுகளை கொடுத்து தான் மருந்துகளை கொடுக்கிறார்கள் அப்போ இதை ஏன் நாம் நோய் வந்த பிறகு போய் அதை அதீதமாக எடுக்க வேண்டும் நோய் வருவதற்கு முன்னாலேயே அவ்வப்போது அதை கழித்து கொண்டால் இப்போது கழிவுகளை அப்பப்போ சுத்தம் செய்து கொள்ளலாமா மொத்தமாக சுத்தம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் இப்போ அடுப்படையில் டெய்லி அடுப்படையில் கிச்சனில் கழிவுகள் வருகிறது அந்த கழிவு பாக்ஸை டெய்லி கிளீன் பண்ணலாமா அதை வச்சிருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணலாமா டெய்லி கிளீன் பண்ணுறது நல்லது அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது அப்போ என்னது பெரிய அளவில் நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்போ அவ்வப்போது தூய்மை செய்து கொள்வது என்பது தான் நல்லதை தவிர இப்பொழுதெல்லாம் வருடம் முழுவதும் நாம் என்ன பண்ணுறதில்ல உபவாசம் என்பதே இருப்பதில்லை அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இன்று ரெஸ்ட்டு லீவு ரைட்டு அப்போ இன்றைக்கி என்ன பண்ணலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம்ல இப்போ கூட நமக்கு இந்த லாக்டவுன் பீரியடுங்கிறது நிறைய வாய்ப்பு கொடுத்தது உபவாசம் இருப்பது நிறைய வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் வீட்டிலேயே சும்மா இருந்து சாப்பிட்டு 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 உடம்பெல்லாம் கூடி போச்சுன்றாங்க அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இந்த சாப்பாடு அப்படிங்கிறத ரொம்ப அதீதமாக பேசப்படுகிறோம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நானா என்ற ஒரு பகுதியில் சாப்பாட்டு பிரியர்கள் ஒரு புறம் சாப்பாட்டுக்கு இவ்வளவு அதீதமான ஒரு பிரியமா என்ற எதிர்ப்பவர்கள் இன்னொரு புறம் பேசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் ஒருவர் கேட்கிறார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சாப்பிட்றது 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 உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த மோட்டோவும் இல்லையா மோட்டிவும் இல்லையா எந்த நோக்கமும் இல்லையா என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் வாழ்க்கையின் நோக்கமே சாப்பிடுவது தான் என்று சொல்கிறார் அப்படி ஒரு ஒரு சாரார் இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் சாப்பிட்றதுனாலே அதுதான் அப்படி அப்போ இது எதற்கு சாப்பிடுகிறோம் என்ற ஒரு தத்துவமே இன்று இல்லை அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு இளைஞர் காலம் அப்போ சாப்பிடுவதற்காகவே வாழ்கிறோம் என்று சொன்னால் அப்போ எதற்கு சாப்பிட வேண்டும் என்ற தத்துவமே அங்கே இல்லையே அப்போ தவறுகளை ரொம்ப அதீதமாக செய்து கொண்டு அதீதமான கழிவுகளை தேக்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது கூட உபவாசம் என்று சொன்னால் நிறைய பேர் இப்போ உபவாசம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள்லாம் இன்று விரதம் கார்த்திகை விரதம் என்று சொல்கிறார்கள் விரதம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் விரதம் என்றால் நாங்கள் இன்று காலையில் வந்து என்ன பண்ணுவோம் விரதம் ஆனால் டிஃபன் தான் சாப்பிடுவோம்னு சொல்கிறாங்க டிஃபன் சாப்பிட்றதுனா இட்லி தோசை சாப்பிட்டுக்காங்களாம் சரி மதியம் மதியம் வந்து சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணி அஞ்சு மணிக்கு அந்த விரதத்தை நிறைவு செய்வோம் விரத சாப்பாடு சாப்பிடுவோம் அப்போ என்ன ஒரு நல்ல சாம்பார் ரசம் தயிர் வடை பாயாசம் எல்லாம் போட்டு ஒரு ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிடுவாங்க விரத சாப்பாடு சாப்பிடுவோம் சரிங்க அப்போ நைட்டு என்னங்க பண்ணுவீங்க நைட்டு சாப்பாடு அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டோம் ஏன்னா விரதம் இல்லையா விரதம் விட்டாச்சுன்னா நைட்டு அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அதனால் நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவீங்க ஒரு நாலு சப்பாத்தி சாப்பிடுவோம் இதுக்கு பேர் விரதமா இப்படி ஒரு விரதம் என்று சொல்லிக்கொண்டு விரதம் என்று இருந்து கொண்டு இது அல்ல இது என்ன சொல்லிட்டாங்க எப்படி ஏன் இந்த தவறு வந்தது என்று சொன்னார் அதாவது சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை என்றால் பல ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் பழத்தையே ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இப்போ நம்மளால் பலகாரம் எடுத்துக்கொள்கிறோம் பலகாரம் என்று சொன்னால் என்னென்னா பணியாரம் இட்லி தோசை வடை பஜ்ஜி எல்லாமே பலகாரம் பல ஆகாரத்துக்கு பதிலாக பலகாரம் என்று ஆகிவிட்டது அந்த அடிப்படையில் இப்பொழுது தவறாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ உபவாசம் என்பது இப்பொழுது அதாவது இப்போது இதுக்குன்னே சில பயிற்சி முறைகளெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கிறது அந்த பயிற்சியில் போனால் இப்போ ராஜபாளையத்தில் ஒரு பயிற்சி களம் இருக்கிறது மூன்று நாட்கள் அந்த உபவாச தியானம் அங்கே கொடுப்பாங்க மூணு வாசம் உபவாச பயிற்சி அந்த மூன்று நாட்களிலே அவ்வளவு கழிவுகள் வெளியேறும் அது மாதத்துக்கு ஒரு முறை அங்கே நடக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி அப்படி இருக்கும் ஆனால் அதை எப்படி செய்வது என்று ஒரு வரைமுறையோடு சொல்லி கொடுப்பார்கள் இப்போது இன்று இப்போ ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் நாள் என்ன பண்ண வேண்டும் அந்த உபவாசத்துக்கு உடலை தயார் செய்ய வேண்டும் இப்போ ஒரு நாள் பட்னியாக இருக்க போகிறோம்னா முதல் நாள் என்ன பண்ணணும்னா அந்த ஹெவியான ஃபூட்லேருந்து லைட்டான ஃபூட்டுக்கு மெதுவாக வந்து அந்த உணவை நிறுத்த வேண்டும் அப்போ அது சனிக்கிழமை என்ன பண்ணணும் சனிக்கிழமை மத்தியானம் வெறும் காய்கள் மட்டும் சாப்பிடணும் சனிக்கிழமை நைட்டு வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடணும் ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தை தொடங்க வேண்டும் அதன் பிறகு உபவாசத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்க வேண்டும் அப்போ அதில் ஃப்ரூட் ஜூஸ் அல்லது இளநீர் இது மாதிரி சாப்பிட்டு மயிலில் சாப்பிட்டு முடிக்கணும் அதற்கடுத்து பழம் சாப்பிடணும் அதற்கடுத்து காய் சாப்பிடணும் அதற்கடுத்து தான் நார்மல் உணவு போறணும் அப்போ ஒரு நாள் முழு உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தயார்படுத்துதல் என்பது ஒரு நாள் அதை முடிப்பது என்பது ஒரு நாள் மூன்று நாட்கள் வந்துவிடும் ஆனால் ரெண்டு நாளும் சாப்பிடுவோம் ஆனால் ஹெவியாக சாப்பிட மாட்டோம் இப்போது சில இப்போ நாளைக்கு உபவாசம் இருக்க போகிறோம் அதனால் இன்னைக்கு நைட்டு பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு நாளைக்கு உபவாசம் இருக்கலாம்னா உபவாசமாகவே இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி நைட்டு சாப்பிட்ட அந்த பிரியாணி செறிப்பதற்கு அடுத்த நாள் முழுவதும் வேலை செய்யும் அப்போ உபவாசமாக இருக்க முடியாது அப்போ படிப்படியாக இறக்கி அப்புறம் என்ன பண்ணணும் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு படிப்படியாக கூட்ட வேண்டும் இப்படி அந்த உபவாசம் என்பது எப்படி இருப்பது என்பதற்கான ட்ரெயினிங் அங்கு கொடுக்கப்படுகிறது ராஜபாளையம் அந்த அரவிந்த ஹெர்பல்ஸுங்கிற இடத்துல அந்த ஒரு ஆசிரமத்தில் அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலை அப்போ அதில் அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதையெல்லாம் பார்க்க முடியும் நான் ஒரு பத்து நாள் இதே போல உபவாசம் என்ற பயிற்சிக்கு சென்றிருந்தேன் அப்பொழுதெல்லாம் ஆறு நாள் எட் ஏழு நாள் கழித்து அந்த மோஷன் போனதெல்லாம் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் போனது கருப்பு கலரில் போன அந்த மோஷன் எல்லாம் பார்த்தேன் அப்போ ரொம்ப நாள் தேங்கி இருந்த கழிவுகளெல்லாம் இந்த கலரில் வெளியேறுவதையெல்லாம் பார்த்தோம் அப்போ பல நாள் தேங்கி இருந்த கழிவுகளை கூட வெளியேற்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருந்தது பத்து நாட்கள் பத்து நாட்கள் பட்னி அதாவது உபவாசம் பத்து நாட்கள் உபவாசம் இருப்பதற்கு அங்கே ஒரு கேம்ப்பு அந்த பத்து நாள் கேம்ப் இருக்கிறதுக்கு ரூபாய் பணம் கட்டி போயிருக்கணும் இப்போ அப்படி இருக்கிறது அப்படி ஒரு ட்ரெயினிங் அப்போ உடலை தூய்மை செய்வதற்கு ப பணம் கட்டி போகிறோம் ஆனால் வெளியில சொன்னால் என்ன அது பட்னி இருக்கிறதுக்கு பதினஞ்சாயிரரூபா பணம் கட்டி போனியா என்னப்பா அது டெய்லி நல்ல நாலு நாளைக்கு நல்ல பஃபே சாப்பாடு சாப்பிடலாமே பத்து நாளைக்குனுருவாங்க கழிவை சேர்ப்பதற்கு மனிதன் ஆர்வமாக இருக்கிறான் கழிவை எடுப்பதற்கு ஆர்வம் இல்லை அப்போ இது எல்லாமே ஒரு தடவை நம்ம போய் செய்து விட்டு வந்து விட்டோம் என்றால் அது பழக்கமாக ஆகிவிடும் அதற்குரிய அந்த விளக்கங்களை கூறி அதை அவர்கள் செய்ய வைக்கிறார்கள் அப்போ இது எல்லாமே ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இருக்கிறதை தவிர இந்த உபவாசம் என்பது வெறும் சடங்கு அல்ல இந்த உபவாசம் என்பது நமது ஆரோக்கியத்துக்கான ஒரு அற்புதமான பயிற்சி முறை என்ற அடிப்படையில் இந்த உபவாசங்களை நாம் எந்த காலங்களில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த காலங்களில் உபவாசமாக இருக்கலாம் அல்லது ஒரு நாள் முழுவதும் வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அது ஒரு வகையான உபவாசம் அதை செமி உபவாசம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படியும் இருந்து கொள்ளலாம் முடியாதவர்கள் இப்படி இருந்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் முடிந்த அளவுக்கு முழுமையான உபவாசமும் இருந்து கொள்ளலாம் அப்போ வெறும் பழ ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு இருக்கிறது ஒரு உபவாசம் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருப்பது ஒரு உபவாசம் ஒரு நாள் வெறும் காய்கள் மட்டும்தான் சாப்பிட்டு கொண்டிருப்ப என்பது உபவாசம் இப்படி பல்வேறு வகையாக இருந்து கொள்ளக்கூடிய ஒரு உபவாசம் அவரவர்களுடைய வேலைப்படுவுக்கு தகுந்தாற்போல் அதை இருந்து கொள்ளலாம் அப்போ இப்போது இந்த இயற்கை உணவை பற்றி நிறைய பேர் பேசினாங்க வருடம் முழுவதும் அந்த உணவு முறையில் வந்துவிட்டால் தனியாக இந்த உபவாசம் தேவைப்படாது ஆனால் இந்த நம்ம சொல்கிற இந்த உபவாசம் யாருக்கு தேவைப்படுகிறது இன்று இருக்கக்கூடிய சாதாரண உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கழிவுகளின் தேக்கம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த உபவாசம் நிச்சயமாக அவசியம் அந்த உபவாசத்தை மேற்கொண்டு உடலை தூய்மை செய்து நோயிலிருந்து விடுபடுவோம் அந்த பெரிய நோய்களிலிருந்து நாம் நாம் ஒரு ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்